வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாட்டில் நவம்பர் 1 முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுவதும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம டுடேஸ் தகவல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதை அடுத்து தளர்வுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் தலைமைச் செயலாளர், மருத்துவத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் முதலமைச்சர் பள்ளி திறப்பு தொடர்பான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழகத்தில் அக்டோபர் 31ஆம் தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மருத்துவ வல்லுநர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் ஆகியோரது கருத்துக்களை கேட்ட பிறகு இந்த முடிவுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வார இறுதி நாள்களில் வழிபாட்டு தலங்களுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், சமுதாய, அரசியல், கலாச்சார நிகழ்வுகள், திருவிழாக்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல், கலாச்சார நிகழ்வுகள், திருவிழாக்கள் மற்றும் குடமுழுக்கு நடத்த ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாள்களில் கோயில்களில் பக்தர்கள் வழிபாடு நடத்துவதற்கான தடையும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மற்றும் வாரங்களில் குறை தீர்க்கும் கூட்டம், அதாவது பொதுமக்களுடைய குறை தீர்க்கும் கூட்டமும் விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் கூட்டமும் தொடர்ந்து நடக்க வந்து கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடத்த அனுமதி அளிக்கப்படுவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஸோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இனிவரும் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும், பொது இடங்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து இதுநாள் வரை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இந்த கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்களுடைய குறை தீர்க்கும் நாள் மற்றும் வந்து விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் கூட்டம் இது வந்து நடத்துவதே கிடையாது. அதுக்கு வந்து இப்போ வந்து கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடத்த அனுமதி வழங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். அனைத்து பொதுமக்களுக்கும் இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து எல்லா பொதுமக்களும் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல் கோயில்கள் வழிபாட்டு தலங்களில் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களில் வந்து தடை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. அங்கே வந்து வழிபாடு செய்ய வந்து 3 நாளும் வந்து செய்ய முடியாது, இப்போ வந்து நடைமுறையில் இருக்கு. அதே போல் இப்பயும் வந்து அக்டோபர் 31 வரை அதை வந்து நீடிச்சிருக்காங்க மேலும். ஸோ வந்து மற்ற நாளில் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுக்கலாம். அதே போல் திருவிழாக்கள், குடமுழுக்கு, அப்புறம் கலாச்சார நிகழ்வுகள், அரசியல் கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நடத்துறதுக்கும் தடை வந்து தொடரும் எனவும் சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து மெயினாக வந்து குறை தீர்க்கும் கூட்டம் வந்து நடக்கும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.